அனைவருக்கும் மதிய வணக்கம். மதிய வணக்கம். மதிய வணக்கம். உட்காருங்க. எல்லாம் சாப்பிட்டீங்களா? இந்த வகுப்புல விளக்குதல் முறையில கீரை பாத்தியும் குதிரையும் எக்ஸ்பிளைன் பண்ணும் மெத்தட். கீரை பாத்தி குதிரை அப்படின்னா என்ன? ஒன்றும் புரியலையே சார். அதுலயே சார் கீரை பாத்தின்னு சொல்றீங்க, குதிரைன்னு சொல்றீங்க, அதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்ப விளக்க போறோம். விளக்குதல் முறையில கீரை பாத்தியும் குதிரையும் அந்த ஒரு செயலை எடுத்துக்கோ. கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மதிக்கின்ற மென்மையால் முட்டை போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பலியாகுமே அப்படின்ற ஒரு செய்யும். இதுக்கு என்னென்ன விளக்கம்? ஏன் சார் அதுல கீரை வருது? ஏன் சார் அதுல பாத்தி வருது? எங்களுக்கு எதுவும் புரியலையே சார் அப்படின்னு. இப்போ ஒரு விவசாயி ஒரு நிலத்தை சமன் செய்யணும். சமன் செய்த நிலத்துல ஏர் உருவாகும். ஏர் உழுத பிறகு கீரை பாத்திய போடுவதற்காக தனியா பாத்தி பத்தியை பிடிப்பாங்க. அது கீரையும் போடலாம், நெல்லும் நடலாம், மற்ற எந்த விவசாயமும் செய்யலாம். ஒரு விவசாயி நிலத்தை சமன் செய்யணும். ஒண்ணு ஏர் உழுவாங்க, இல்லைன்னா மண்வெட்டி வைத்து அந்த மண்ணை கொத்துவாங்க. அதை என்ன பண்ணும்? சமன் செய்யணும். அடுத்தது சமன் செஞ்சு விதை வச்சு தண்ணி நீர் பாய்ச்சணும். நீர் பாய்ச்சணும் ஒவ்வொரு பாத்திகளுக்கும். அந்த நீர் இந்த கடமடி வழி கடைசி வர போய் வரணும். அந்த மூளையிலிருந்து அந்த எண்டு வரைக்கும் போய் வரணும். ஒரு நிலம் சொன்னா நிலத்தை ஃபுல்லாவே நீர் பாயும். அப்புறம் விவசாயம் செய்வாங்க. இது கீரை பாத்தி. ஒரு விவசாயி ஒரு பாத்திய ஒரு நிலத்தை சமன் செய்து மண்ணை எல்லாம் கிளறி எடுத்து அடியில் இருக்கிற மண் மேல வரணும், மேல இருக்கிற மண் அடியில போய் வந்து புது மண்ணாக இருந்தால்தான் விவசாயம் சரியான முறையில ஒரு ஈல்டு கொடுக்கும், நமக்கு நிறைய விளைச்சல் தரும். அதே போலதான் குதிரை. கீரை பாத்திக்கும் குதிரைக்கும் உள்ள வித்தியாசங்கள் நம்ம பார்க்கிறோம். இந்த கடைமடை வரைக்கும் தண்ணி போயிட்டு வரும். அதே மாதிரி குதிரை பாருங்களேன், குதிரை வண்டியில கட்டணும் ஓடினே இருக்கும். போயிட்டு நம்ம திரும்ப போய் திரும்ப வரும். அதே மாதிரிதான் இதுல கீரை பத்துல தண்ணி போய் எல்லா பக்கமும் திரும்ப வரும். எதிரிகள் வந்தா கூட முட்டி மோதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அதே போலதான் கீரை பாத்தியில் இருக்கிற தண்ணி யாரும் எதுவும் பண்ண முடியாது. மாடு போய் பாய்ச்சி கடைசி அந்த நிலத்து வரைக்கும் போயிட்டு வரும். அப்ப குதிரையும் அதேதான். அதேதான் போய் ஒரு ரவுண்டு வந்துட்டு திரும்ப வரும். ஏத்த மாதிரி யாரும் எதிர்த்து வரானா, நிறுத்துறானா, தள்ளுறானா, அதெல்லாம் எதுக்கும் முடியாது. அதையும் முடிச்சுட்டு வந்துடும். அப்போ கீரை பாத்தியும் குதிரைக்கும், குதிரைக்கும் கீரை பாத்திக்கும் ஒரு வித்தியாசம், ஒரு ஒற்றுமை இருக்கு. அதுதான் இந்த லெசன்ல காலநகர் புலவர் சொல்லியிருக்கார். இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பொருள்கள வருவதால் இதற்கு இரட்டுற மொழிகள் என்று பெயர். என்ன பொருள்? இரண்டு பொருள் வருது. அதனால என்ன அதுக்கு பேரு, சிறப்பு பேர்? சரி, இந்த பாடல் கீரை பாத்தியும் குதிரையும் எழுதிய புலவருடைய பெயர் என்ன? நன்றி. நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி. நன்றி ஐயா.